Hi, hello friends, welcome to Athalia Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டு நடுவில் வந்து சமமாக ஒரு லைன் சென்டரில் போட்டுக்கலாம். இந்த லைன் வந்து நல்லா திக்காக போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ரெண்டு பைப்பிங் த்ரெட் வந்து கட் பண்ணி இந்த ரிலீஃப் ஷேப்பில் ஒட்டிக்கோங்க. அடுத்தது அதை சுற்றி வந்து செயின் போட்டுக்கலாம். பிகினர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சுற்றியும் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து போடுங்க. எந்த கலர் த்ரெட்டில் போடுறீங்களோ அந்த கலர் த்ரெட்டில் அவுட்லைன் போட்டுக்கோங்க. நம்ம அந்த செயின் மேலே தான் அந்த ஸ்டிச்சஸ்லாம் போட போகிறோம். இப்போ இங்கே ரொம்ப மேலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, கொஞ்சம் கீழே தள்ளி ஆரம்பிக்கணும். ஏன்னா வி மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு லீஃப் வந்து அழகாக வரும். பாருங்கள், நான் கொஞ்சம் கீழே தள்ளி ஆரம்பிக்கிறேன். நம்ம வந்து செயின் அவுட்லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயினுக்கு உள் சைடு ஒரு ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறம் லாக் செயின் வந்து வெளி சைடு போட்டு அப்படியே நெடியில் டர்ன் பண்ணி பாருங்கள், அதே இடத்துல தான் வந்து போடுறோம். ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் செயின் போட்டு இப்போ ரெண்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து நீங்கள் போடலாம். அதே மாதிரி தான் உள் சைடு ஒரு ஸ்டிச்சு, வெளி சைடு ஒரு ஸ்டிச்சு, இந்த மாதிரி போட்டு போடணும், நெருக்கமாக போடணும். நீங்கள் நடுவில் போடும்போது பாருங்கள், அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்கு இந்த சைடு போடணும். இந்த லைனுக்கு இந்த சைடு ரொம்ப தள்ளி போடக்கூடாது. அந்த லைனை ஒட்டியே பாருங்கள், அந்த ஸ்டிச் அந்த லைன் மேலே நடுவில் போடாத, கொஞ்சம் தள்ளி போடுறேன். ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் செயின் போட்டு அதுக்கடுத்தது இந்த சைடு, இதே மாதிரி தான் உள் சைடு ஒரு ஸ்டிச்சு, வெளி சைடு ஒரு ஸ்டிச் போட்டு இந்த சைடு போடும்போது இந்த லைனுக்கு இந்த சைடு போடுறோம் பாருங்கள். கொஞ்சம் தள்ளி அந்த லைனுக்கிட்டேயே போடணும், பக்கமாக போடணும். ரொம்ப தள்ளி போட்டுட்டாலும் உங்களுக்கு நடுவில் அந்த கேப் வந்து விழுந்துடும். அதனால் இந்த பாருங்கள், இந்த சைடு போடணுன்னா இந்த சைடு வந்து நம்ம அந்த லைனை ஒட்டியே ஸ்டிச் போடுறோம். இதே மாதிரி இங்கே வந்து உள் சைடு ஒரு ஸ்டிச்சு, வெளி சைடு ஒரு ஸ்டிச்சு போடுறோம். நீங்கள் அந்த செயினுக்கிட்ட போடுற ஸ்டிச்சு வந்து ரொம்ப பெருசாக போட்டுறக்கூடாது, அந்த செயினுக்கிட்ட ஒட்டியே போட்டுட்டு வெளி சைடும் ஒட்டியே போடணும். பாருங்கள், இந்த சைடு கொண்டு வந்து தள்ளி போடணும், ரொம்பவும் தள்ளி போட்டுறாதீங்க. எப்பயும் நம்ம லீஃப் ஃபில்லிங் போடும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து அந்த வி ஷேப்பில் நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சஸ்லாம் வரணும். இப்போ போடுறேன் இல்லையா, ரெண்டு சைடு ஸ்லாண்டிங்காக அந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து வி ஷேப்பில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி வி ஷேப்பில் வர மாதிரி எப்படி போடணும்னா, பாதியிலேருந்து பாதிக்கு கொஞ்சம் மேலேருந்து ஆரம்பித்தா தான் அந்த வி ஷேப்பில் வரும். ரொம்பவும் நீங்கள் பைப்பிங் த்ரெட்டை மேலேருந்து ஒட்டியாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த வி வந்து உங்கள்கிட்ட அகண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அகண்டுட்டு போனுச்சு அப்படின்னா அந்த லீஃபோட ஸ்ட்ரக்சரே வந்து உங்களுக்கு மாறின மாதிரி இருக்கும். லீஃப் மாதிரி தெரியாது, சும்மா ஒரு ஷேப்பில் வந்து ஃபில் பண்ண மாதிரி தான் தெரியும். அதனால் அந்த வி ஷேப்பை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஷேப்பில் வந்து வந்தால் தான் உங்களுக்கு லீஃப் வந்து அழகாக இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது சென்டரில் ஸ்டிச் பண்ணுறீங்க இல்லையா, அந்த சென்டரில் போட்ட லைன்கிட்ட தள்ளி வந்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டுகிட்டே வரணும். அது வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா தான் அந்த லைன்ஸ்லாம் பாருங்கள், ரெண்டும் ஜாயின் பண்ணுற லைன்ஸ் வந்து நடுவில் அந்த சென்டர் வந்து உங்களுக்கு அழகாக வரும். இல்லைன்னா கேப் விழுந்த மாதிரி ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நடுவில் அந்த லைன்லேயே வந்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நீங்கள் திருப்பும் போது தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். த்ரெட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே முடிச்சு முடிச்சா தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த சென்டரை விட்டு சைடில் வந்து தள்ளி ஸ்டிச் பண்ணும் போது தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக போடலாம். நம்ம சேனலில் வந்து ஆரி ஒர்க்குக்கு எல்லா டுட்டோரியல்ஸ் வந்து நான் நிறைய போட்டிருக்கேன். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் இப்போ பாருங்கள். நான் அதில் ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி என்னென்ன நெக் டிசைன்லாம் போடலாம், என்னென்ன டிசைன் வந்து ஒரு ஸ்டிச்சை யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு வந்து நான் போட்டிருக்கேன். அந்த ஸ்டிச்சஸே வந்து எப்படி எல்லா விதமாகவும் நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த வி ஷேப்பில் போட்டதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த வி ஷேப்பில் வந்து முடிக்க முடியுது. இதுவே நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கடைசியாக முடிக்கும் போது ஒரே லைனில் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே லீஃப் ஃபில்லிங் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ வந்து இந்த த்ரெட் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரிய வெளியில் நீட்டிட்டு வந்த மாதிரி இருந்தது, அதனால் அப்படியே லைட்டாக நெடியில் வந்து உள்ளே தள்ளிட்டேன். அவ்வளோதான் முடிச்சாச்சு. இப்போ வந்து அது ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்னாட் போட்டு முடிச்சிடலாம்.
பாருங்கள் போட்டாச்சு. இந்த மாதிரி சென்டரில் வந்து த்ரெட்டு தூக்காத இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இதை சுற்றி இப்போ வந்து நான் சீனி பசி வந்து போடுறேன். எப்பயும் பீட் ஒர்க் பண்ணும்போது ஒரு லாக் சீன் போட்டுட்டு ஆரம்பிங்க. இப்போ ரெண்டு ரெண்டு பீடாக போடணும். த்ரீ த்ரீ பீடாக வந்து போடுறதோட டூ டூ பீடாக நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து அந்த டிசைன் நீட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம அந்த ஷார்ப் எஜ் வந்து வளைக்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு லாக் செயின் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் பீடு வந்து கொடுக்க ஆரம்பிங்க. இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஷார்ப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான் போட்டு முடிச்சாச்சு. இது சுற்றி வந்து செயின் அவுட்லைன் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். நான் கடைசியாக செயின் அவுட்லைன் கொடுத்துட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.